நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குழாய் கணக்கிலிருந்து லீவிங் அண்ட் ஜாயினிங் அந்த மாடலை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய இந்த டைப் கொஷினுக்கு வந்து இப்போ நம்ம ஷார்ட்கட் எடுத்து பார்க்க போகிறோம். சாதாரணமாக இந்த டைப் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 7-10 seconds வரைக்கும் ஆகலாம். ஆனால் இந்த ட்ரிக்கு தெரிஞ்சு வச்சுட்டேன்னா கொஷினை படித்து முடித்த 3 seconds வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்ல மனக்கணக்கு திறமை இருந்ததுன்னா கொஷினை படித்த உடனே இதுதான் ஆன்சர்னு உங்களால் கெஸ் பண்ணிட முடியும். இப்போ இதெல்லாம் முதல் கொஷின் படிக்கிறேன். ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 10 நிமிடங்களில் நிரப்பும். பி என்ற குழாய் அதே தொட்டியை 20 நிமிடங்களில் நிரப்பும். குழாய் ஏயில் மட்டும் நீர் திறக்கப்பட்டு தொட்டி நிரப்பப்படுகிறது. 6 நிமிடங்கள் கழித்து குழாய் ஏ மூடப்பட்டால் மீத தொட்டியை குழாய் பி நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஏபி ரெண்டு குழாய்க்குமான கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு மொதல் 6 நிமிஷம் வரைக்கும் ஏ தனியாக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அப்போ மீத இருக்கக்கூடிய அந்த தொட்டி வந்து குழாய் பி நிரப்பறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 10 நிமிஷம் கெப்பாசிட்டி உள்ள ஏ வந்து 6 நிமிஷம் வரைக்கும் தான் வேலை செய்யுது. 10 ல் 6 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் 4 வரும் இன்டு. ஸோ ஏக்கு 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, பிக்கு 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 10-க்கும் 20-க்குமான மடங்கு 2, 10-னுடைய 2வது மடங்கு 20. ஸோ 4 × 2 = 8 minutes. அவ்வளோதான், இவ்வளோதான் ஆன்சர். ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா 10 நிமிஷம் கெப்பாசிட்டி உள்ள ஏ வந்து 6 நிமிஷம் வரைக்கும் தான் வேலை செய்யுது. ஸோ 10 ல் 6 மைனஸ் பண்ணிட்டால் பேலன்ஸ் 4 இன்டு அந்த ஏபிக்கான மடங்கு என்னமோ அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2வது ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 16 நிமிடங்களிலும் பி என்ற குழாய் அதே தொட்டியை 24 நிமிடங்களில் நிரப்பும் திறன் கொண்டவை. ஏயில் மட்டும் நீர் திறக்கப்பட்டு தொட்டி நிரப்பப்படுகிறது. 6 நிமிடங்கள் கழித்து குழாய் ஏ மூடப்படுகிறதுனில் மீதமுள்ள தொட்டியை குழாய் பி நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 16 நிமிஷம் கெப்பாசிட்டிலேயே வந்து 6 நிமிஷம் வரைக்கும் தான் வேலை செய்யுது. அப்போ 16 ல் 6 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 10 தான் வரும் இன்டு. இப்போ ஏக்கு 16 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, பிக்கு 24 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 16-னுடைய 8வது மடங்கு 24 அப்படிங்கிறது தெரியணும். இதுக்கு வந்து நம்மளுக்கு முழு நம்பரை எடுக்க முடியாது. ஸோ 16 + 8 = 24, அதாவது 16-னுடைய 1/2 மடங்கு 24. ஸோ 10 × 1.5 15 minutes இந்த சம்முக்கான ஆன்சராக வரும். ஸோ 1.5 மடங்கு எடுத்திருக்கோம், நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். சப்போஸ் இது வந்து மடங்கு வந்து முழுசாக எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். 3வது கணக்கு. ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 9 நிமிடங்களிலும் பி என்ற குழாய் அதே தொட்டியை 12 நிமிடங்களிலும் நிரப்பும். குழாய் ஏயில் மட்டும் நீர் திறக்கப்பட்டு 3 நிமிடங்கள் கழித்து அடைக்கப்பட்டால் மீத தொட்டியை நிரப்ப குழாய் பி எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 9 நிமிஷம் கெப்பாசிட்டி உள்ள ஏ வந்து 3 நிமிஷம் வரைக்கும் தான் வேலை செய்யுது அப்படின்னா அப்போ பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் வந்து 6 மினிட்ஸ் இருக்கும் இன்டு. இப்போ வந்து 9-க்கும் 12-க்கும் அக்யூரேட்டாக வந்து மடங்கு எடுக்க தெரியாது அப்படின்றதுனால நம்ம 12/9 வச்சுக்கலாம். இப்போ ஆன்சர் 2/3 ஃபோர் 2 × 4 8 மினிட்ஸ் இந்த சம்முக்கான ஆன்சராக வரும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு மடங்கு மட்டும் கரெக்டாக எடுக்க தெரிஞ்சுன்னா குயிக்காக ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் மடங்கு எடுக்க தெரிலனா அதை வந்து நம்ம டைரெக்டாக இப்படி பின்னமாகவே எடுத்து அந்த மீதம் இருக்கக்கூடிய நேரத்தோடு மல்டிப்ளை பண்ணிட்டாலே இந்த சம்முக்கான ஆன்சர் என்னென்னு நம்மளுக்கு கிடச்சிரும்.